பிரான்ஸ் மக்களுக்கான கிறிஸ்துமஸ் பரிசு, ஜனாதிபதி மேக்ரோனின் அறிவிப்பு. பிரான்ஸ் கொரோனா வைரஸுக்கு எதிரான போராட்டத்தில் விரைவில் புதிய ஆயுதத்தை பயன்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவித்தார். ஊடகத்திற்கு கருத்து வெளியிடும் போதே ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இந்த படியத்தை குறிப்பிட்டார். பிரான்ஸ் மக்களுக்கான கிறிஸ்துமஸ் பரிசாக இந்த புதிய ஆயுதம் காணப்படும் என ஜனாதிபதி தனது உரையில் குறிப்பிட்டார். ஐரோப்பா கொரோனா தொற்று நோயின் 5வது அலையுடன் போராடுகின்ற நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் கொரோனா தொற்று நோய்க்கு எதிரான உண்மையான பயனுள்ள சிகிச்சையை பிரான்ஸ் மக்கள் பெறுவார்கள் என ஜனாதிபதி மேக்ரோன் அறிவித்தார். அதற்கமைய மோல்டு பிரவீர் எனப்படும் லாகேவிரோ என்ற பெயரில் விற்பனை செய்யப்படும் கொரோனா மாத்திரைகளை பிரான்ஸ் மக்களுக்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா மேர்கால் மருந்து நிறுவனத்தின் இந்த கொரோனா மாத்திரைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களை விழுங்கக்கூடிய ஒரு மாத்திரையாக இந்த மாத்திரை வடிவமைக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்றின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்படுபவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதனை இந்த மாத்திரைகள் குறைக்கின்றன. இந்த மாத்திரைகளை 4 என்ற கணக்கில் 5 வழங்கப்படுகின்றது. இந்த மாத்திரைகளை பயன்படுத்துவதன் மூலம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் அரைவாசியாக குறைவடையும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத்திரைகள் ஐரோப்பிய மருந்துகள் அமைப்பு இன்னமும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்ற போதிலும் பிரான்ஸ் ஏற்கனவே 50,000 மாத்திரைகளை முன்பதிவு செய்துள்ளது. இந்த மாத்திரைகள் நவம்பர் மாத இறுதியில் அல்லது டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் பிரான்சுக்கு கொண்டு வரப்படும் என சுகாதார அமைச்சர் ஆலிவியே வெரோன் தெரிவித்தார்.